தெரியும் முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் மை செல்ஃப் விஜயகுமார் பட் பீப்புள் சேஸ் விஜயகுமார் சாமி. நான் ஒரு பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் இன் சிவில் டிபார்ட்மெண்ட். அப்புறம் 2000 வரைக்கும் நான் ஒரு எல்என்டி ஸ்டாஃப். எங்கே எல்என்டியில்? எல்என்டி ஸ்ட்ரக்சரல் டிசைனராக இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்ததுக்கான காரணங்கள் என்ன? காரணம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஆன்மீக வழியில் உங்கள் குரு மை பொசிஷன். ஆ ஓகே. அது ஒரு மித்ததுக்கெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். யாருமே அவங்களோட ட்ரீமை வந்து ஆப்ஜெக்டாக வைக்கிறதுல நம்ம ஒரு ஆம்பிஷன் சொல்லியிருக்கோம்ல, சின்ன சாராக பிடிக்கணும், டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும், யாருமே ஆகிக்க மாட்டாங்க அந்த. ஆமாம். ஸோ ரெண்டாவது பார்த்தா யாருமே நான் சாமியார் ஆகும் சொல்லியிருக்க மாட்டேன் ஆம்பிஷனில். அது விவேகானந்தரால் சொல்லிக்க முடியாது. இது வந்து புற சூழல், இன்டர்னல் எபிலிட்டி, இன்டர்னல் பர்ஸ்ட், இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் நொங்கிருக்கலாம் இல்லையா. சாமியார் ஆகணும்லாம் வரல, நீங்கள் விட நாளைக்கு ஆயிடலாம். ஓகே. அதில் சாமியார் ஆகிறது எந்த விதமான ஃபேக்டரும் தேவையில்லை. ஓகே. த ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி அவங்களவே தான் இருக்கும். தட்ஸ் ஆல். அதுக்காக சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்லாம் வரல. அதே போல் தப்பு. சாமியார் வந்து சொசைட்டி சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லா அண்ட் ஆர்டருக்கு போலீஸ்காரங்க பார்த்துக்கலாம், அரசியல்வாதிகள் பார்த்துக்கலாம், எத்தனையோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ்லாம் இருக்குது, அவங்க பார்க்கலாம். சாமியார் வந்து தான் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுற அவசியம் இல்லை. உண்மையான சாமியாராக இன்டர்னல் லெபிலிட்டி தான் வெளில வருவாங்க. ஆன்மீக தேடல். எஸ், தேடலே கிடையாது. அதுதான் நெருக்கமதியாக போய் தேடணுன்றேன். தேடலாம் திருட மாதிரி இடம் இல்லை. என்னமோ கடவுள் நம்ம திருட மாதிரி ஊடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி, நம்ம போய் தேடி கொண்டு போய் கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஓகே. இல்லை நான் யார் கேட்டுக்கிறது அதெல்லாம் எல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த காம் அண்ட் குவைட் இந்த கைண்ட். ஓகே. இதை தேடி வர்றதெல்லாம் கிடையாது. மித்த வாழ்க்கையோடு ஏந்து நம்மளால் வாழ முடியல. ஒருவேளை நம்ம அன்ஃபிட்டாக இருக்குமா, இல்லை சொசைட்டி அன்ஃபிட்டாக இருக்கா, அது தெரியல. ஓகே. வெளில வந்துடுறோம். ஒரு கைண்ட் ஆஃப் சர்வைவல். சாமியார் தான் சாப்பிட்டு தானே ஆகும். நிச்சயமாக. ஸோ த கைண்ட் ஆஃப் சர்வைவல், இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வைவல், இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷன். எது உந்தி தள்ளுதுன்னா அது காரணம் சொன்னால் அது தப்பப்படும். அது எப்படி பரிகாரம் மாதிரி போயிடும். இந்த கோயிலில் போய் பால அபிஷேகம் பண்ணால் கால சர்வதோஷம் போயிடும், இங்கே போய் பண்ணால் சர்வதோஷம் போடும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக போயிடும். பட் நாட் லைக் தட், அப்படி கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, சாமி ஆசிரமத்தில் என்ன பண்ணுறீங்க, ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ மெடிக்கல் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, நான் கேட்க முடியும். சார் ஒரு ஹோட்டல் தொடர்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்பாங்க. கிடையாது. பட் ஆசிரமம் ஓப்பன் பண்ணணும் போது நிறையா விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்டால் அந்த லெவலுக்கு நம்ம மெச்சூர் ஆகிருக்கோம். பட் ஆசிரமங்கிறது ஒரு அது பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ஒரு அமைப்பு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எங்கே வேணாலும் தனியாக ஒரு ஆலமரத்து கட்டில இருந்தால் கூட இட்ஸ் கால் பி ஆசிரம். நல்ல குருஜியாக இருந்தான். ஓகே. அதுக்குள்ள பெரிய ஒரு பெரிய மாடி வீடு கட்டி அப்படி கட்டி இப்படி இப்படி வாடகை ரூம் பிடிச்சி இல்லை சொந்த நம்ம பில்டிங் கட்டி அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இல்லை. நெக்ஸ்ட், உங்கள் குருஜி ஏதாவது முன்மாதிரியாக ஏதாவது? எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு ரோல் மாடல் வந்து யோகி ராம் சரத் குமார். யோகி தின திருவண்ணாமலை யோகி ராம் சரத் குமார். சரிங்க. அவரோட எவ்வளோ நாள் அனுபவம், அவர் மூலம் உங்களுக்கு கிடைச்ச ஆன்மீக அனுபவங்கள் ஏதாவது? நான் ஆக்சுவலாக வந்து அவரோட சிஷியன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் போல ஒரு டிவோட்டியா ஜென்ரலாக ஒரு டிவோட்டியை தாண்டி தாண்டி ஒரு லவர் லவர் லவ் பண்ணியிருக்கான். அதுக்கு மேலே என்ன வருது? ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன, ஏதோ ஒன்று என்ன அவரை பிடிக்க வச்சு. சரிங்க. அப்புறம் இதனோட முதல் அலுவலகம் எங்கே இருக்குது? தலைமை அலுவலகம் கடலூர். அது முதல். இது ரெண்டாவதுங்களா? ரெண்டாவது. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன்னா, சொல்லு. அது கிளை ஆரம்பிச்சிட்டேன், பிரான்ச் ஆரம்பிச்சிட்டேன்ற வேர்டே ஒரு வல்கர் வேர்ட் அப்படிலாம் கிடையாது சார். இங்கே ஆல்ரெடி ஒரு கிளை இருக்குது, சென்னைன்றது ஒரு கிளை தான். அதில் நான் கூடு கட்டியிருக்கேன். கூடு கட்டியிருக்கேன். சரி, புரியுதா? சாமி ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதே ஒரு ரெக்கவரி தப்பு. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் பிரான்ச் இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் பிரான்ச் இருக்கலாம், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் பிரான்ச் இருக்கலாம். ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு பிரான்ச் என்ன, இது கமர்ஷியல் கார்பரேட் தன்மை.
ஆல்ரெடி இங்க கிளை இருக்கு.